ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீகாந்த் கிச்சன் அண்ட் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி, நார்த் இந்தியன் ஸ்டைலில் தால் மக்கனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சப்பாத்திக்கு பொரிக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு வந்துட்டு தோல் இருக்கிற உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு கப். அதுக்கப்புறம் அரை கப் பார்த்தீங்கன்னா ராஜ்மா. இது வந்து டூ டைப்ஸ் கலர் இருக்கும், பிளாக் கலரில் இருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்கும். நீங்கள் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் தோல் இருக்கிற உளுந்து, அரை கப் ராஜ்மா. ஸோ சேர்த்துலாம் என் பையனும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு வீடியோவில். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்க வேண்டியது தான். ஸோ தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சா கொஞ்சம் நல்லது. ஸோ ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நான் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடித்ததுக்கப்புறமா இது நம்ம குக்கரில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். குக்கரில் நல்லா வேக வைக்கணும். ஸோ குக்கரில் மாற்றிடலாம். இப்போ குக்கரில் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள்ஸ்பூன் சால்ட், உப்பு தேவையான அளவு. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வர வரைக்கும் நம்ம விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதை ராஜ்மாவும் உளுந்து சேர்த்துருக்கோம் இல்லையா, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஸோ நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஸோ இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கலாம். அந்த நான்ஸ்டிக் பேனில் பட்டர், அதுக்கப்புறம் ஆயில் ரெண்டுமே நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். ஸோ பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஆயில், நான் எதுக்கு பட்டர் அதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துருக்கேன்னா, நம்ம வந்து தால் மக்கனி பண்ண போகிறோம். ஸோ வந்து அதிகமாக ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதுக்காக தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர், அதே மாதிரி நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம். அதுக்கப்புறம் ஒரு நாலு பால் பூண்டு இடித்து சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியாத்தூள், ரெட் சில்லி பவுடர் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை. ஸோ நல்லா ஆயிலே ரெடி ஆகட்டும். அதுக்கப்புறம் கரம் மசாலா அதான் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டொமேட்டோ பியூரி, ஒரு ரெண்டு தக்காளி நான் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ டொமேட்டோ பியூரியும் சேர்த்தாச்சு. இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். தேவையான தண்ணி அது உங்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, இதெல்லாமே பச்சை வாசனைலாம் போகட்டும். ஸோ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி கொதிக்கிறப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்க போகிறோம். நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். இதுவும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்சுட்டு வருது. இப்போது நம்ம இதில் ராஜ்மா உளுந்து அது எல்லாமே இதை நம்ம சேர்த்துக்கலாம். தான் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க இது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடலாம்.
நமக்கு தேவையான கன்சிஸ்டி வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் வேக வைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு, அதாவது பெப்பர், மிளகுத்தூள், பெப்பர் பவுடர் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கோம், டொமேட்டோ பியூரி சேர்த்துருக்கோம், ஸோ இந்த ராஜ்மாலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, காரம் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ நான் வந்துட்டு கொஞ்சோண்டு பெப்பர் சேர்த்துருக்கேன், நீங்களும் பெப்பர் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி, பாருங்க இந்த மாதிரி கொதிச்சுட்ருக்கு, நல்லா கொதிச்சுட்டு வருது. ஸோ இன்னும் கொஞ்சோண்டு திக்னஸ் ஆகிடுச்சுன்னா ரெடி. பாருங்க ஆல்மோஸ்ட் திக்னஸ் ஆகிடுச்சு. ஸோ ரெடி ஆகிடுச்சுங்க, நம்ம தால் மக்கனி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ நான் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுறேன். அது ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையில் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா திக்னஸாக வந்துடுச்சு சப்பாத்திக்கு, இது ரொம்ப நல்லாயிருக்கும் புல்கா ரொட்டிக்கெல்லாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு, சர்வ் பண்ணிக்க வேண்டாம். சுட சுட நம்ம சர்விங் பிளேட்டில் நம்ம தால் மக்னி சர்வ் பண்ணிவிட்டு சப்பாத்தியோட நல்லா என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கார்னிஷ்காக கொஞ்சோட்டு பேட்டர், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம். ஸோ இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ரிஜிஷ்கன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப அருமையாக இருக்குது தால் மக்கனி. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.